உதயம் டபுள் டிலைட் ஒயிட் ஷர்ட்ஸ், ஒரே பேக்கில் இரண்டு ஒயிட் ஷர்ட்டுகள் ரூபாய் 699 மட்டுமே. ஆரிய கத்துறாங்க, திட்டுறாங்க, குத்துறாங்க, ஆனா எப்படி அந்த மனுஷன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பஸ்ட் அவுட்டே ஆகாம இருக்காருன்னு தெரியல. ஆத்திரமா இருந்தாலும் சரி, இல்ல அதுவாக இருந்தாலும் சரி, அடக்கி வைக்கக்கூடாது. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஆரி வந்து பஸ்ட் அவுட் ஆனா கூட தப்பு இல்லைன்னு சொல்வேன். நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை பேச விடுங்க அப்படின்னு சொன்னேன். அனிதா, உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் காஃபி டீ போட்டு கொடுத்தது இல்லையா? உங்கள் வீட்டில் நீங்கள் பாத்ரூம் கழுவினது இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் சாம்பார் வச்சு கொடுத்தது இல்லையா? நீங்கள் எப்படி பேசுனீங்க ஆரி கிட்ட? ஆரி பேசாதீங்க, ஆரி பேசாதீங்க, ஆரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்ப நாங்க சொல்றோம், அனிதா வந்துருங்க, அனிதா வந்துருங்க, அனிதா வந்துருங்க. யாராவது வேலிடா க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே அப்படியே நழுவுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. எந்திரிச்சு போயிட்டு எங்கப்பா யாரையும் காணும், எங்கப்பா யாரையும் காணும்னு எப்ப பார்த்தாலும் அவங்க கேங் இருக்கணும்னு நினைக்கிறாரு, இல்ல சப்போர்ட் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி ரியோட ஆட்டிடியூட் மாறுதுன்னு தெரியல. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், சிங்கம் சிங்கிளா தான் விளையாடும். தேர்ட் சீசன்ல கூட பிக் பாஸ் ரொம்ப ஃபன்னா இருந்தாரு, அது கூட ஓகே, அது கூட ரொம்ப நல்லா இருந்தது பாக்குறதுக்கு. ஆனா இந்த சீசன் போர்ல பிக் பாஸ் வந்து கொஞ்சம் ஃபிளர்ட் பண்றாருன்னு தோணுதுங்க. அத ஒரு கண்டஸ்டன்ட் ரொம்ப வந்து அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு வார வாரம் வர கமல் சார் கிட்ட ரொம்ப வளைஞ்சி கொலைஞ்சி நெலிஞ்செல்லாம் பேசும் போது நமக்கு ஒரு சகிப்புத்தன்மையை கொடுக்குது. யாரு ஃபைனலிஸ்டா வருவாங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசையா இருக்கு. இங்க கேள்வி கேட்டனால நான் சொல்றேங்க. ஒன்னு, வணக்கம், வெல்கம் டு சுஜா சீக்ரெட் ரூம். மேரி மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி ஹாலிடேஸ் டு யூ ஆல். இந்த வாரம் பிக் பாஸ் ஃபோர்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போங்க. பர்டிகுலராக ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் சீசன் ஒன்லேருந்து சீசன் த்ரீ வரைக்கும் எல்லா எபிசோட்ஸையும் தரோவாக பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து டிஆர்பிக்காக அவங்க தான் பேசுகிறாங்க, ஆனால் மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்ல வேண்டியது. யாரை நாமினேட் பண்ணால் யாரை பண்ண மாட்டாங்கன்னு இந்த அளவுக்கு கிளேவராகவும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு வந்தவங்க சில விஷயத்த பண்ண மறந்துடுறாங்க, அதை தெரியாதுன்னு வேற சொல்கிறாங்க ஆணித்தனமா. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சிறுபருப்பில் சாம்பார் வைக்க தெரியாது, எனக்கு பாத்ரூம் கழுவ தெரியாது, எனக்கு காஃபி டீ போட தெரியாது, யாராவது கத்துனாங்கன்னா எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும், இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ஏற்கனவே ஆரிக்கிட்டையும் ரியோக்கிட்டையும் ஒரு தடவை கத்தி சொன்னாங்க, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை பேச விடுங்க அப்படின்னு சொன்னேன். அனிதா, உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன். உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் காஃபி டீ போட்டு கொடுத்தது இல்லையா? உங்கள் வீட்டில் நீங்கள் பாத்ரூம் கழுவினது இல்லையா? நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் சாம்பார் வச்சு கொடுத்தது இல்லையா? என்னங்க கதை விடுறீங்க நீங்கள், கேட்கவே முடியல. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை நோஸ் கட் பண்ணால் கக்க பக்க கக்க பக்கன்னு சிரிக்கிறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா முன்னாடி அர்ச்சனா போய் உங்கள் ஹஸ்பண்ட் பேரை சொல்லி 70 நாள் இவங்க வீட்டில் இருந்துட்டாங்க, இந்த நாட்களை நீங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க, நிம்மதியாக இருந்திருப்பீங்க அப்படின்னு உங்களை நோஸ் கட் பண்ணாங்க. அந்த இடத்துல நீங்கள் ரியாக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் உங்கள் ஃபேமிலி பற்றி ஹாரிக்கிட்ட நல்ல விதமாக பேசின விஷயத்த மக்கள்கிட்டையும் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் அவர் நல்ல விதமாக தான் சொல்ல வந்தாரே தவிர எந்த பாயிண்ட்லையும் கெட்ட விதமாக சொல்ல வரல. நீங்களாக தப்பாக யூகிச்சுட்டு அவர் மேலே வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறீங்க, அதாவது மக்கள் கிட்ட வந்து அவரை நீங்கள் தப்பாக போர்ட்ரேட் பண்ண பார்த்தீங்க, அது வந்து முந்திரி கொட்டத்தனமாக இருந்தது, நீங்கள் அனாவசியமாக முந்திக்கிட்டீங்க. ஸோ அது பார்க்கும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காகவும் உங்கள் மேலே கோவப்படுற அளவுக்கு கோவமும் எல்லாருக்கும் வந்ததுங்க. நீங்கள் எப்படி பேசுறீங்க ஆரி கிட்ட? ஆரி பேசாதீங்க, ஆரி பேசாதீங்க, ஆரி பேசாதீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல. இப்போ நாங்கள் சொல்கிறோம், அனிதா வந்துருங்க, அனிதா வந்துருங்க, அனிதா வந்துருங்க. பாலா கேப்டன் ஆனவுடனே நான் ரொம்ப பயந்துட்டேன், எங்க அவர் வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் அம்மி அரைக்க விட்டுருவாரோன்னு. ஆனால் பாலா அந்த மாதிரி பண்ணவே இல்லைங்க. பாலா ரொம்ப ஸ்வீட்டா, மரியாதையா, அக்கறையா வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அழகா பழகினாரு. வீட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கிட்டையும் ஜென்யூனா போய் கேட்டாரு.
பட் வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அதை புரிஞ்சுக்காமல் தேவையில்லாமல் பாலா மேலே கோவப்பட்ட மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி ஷிவானி அண்ட் கேபி. கேபிக்கு அசிஸ்டன்ட் கேப்டன்சி கொடுக்கும் போது கூட அவங்க தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க, என்னால் பண்ண முடியாது, என்னால் இந்த ப்ரெஷர் எடுத்துக்க முடியாது, யாராவது வந்து ஏதாவது சொல்லுவாங்க, அது எனக்கு பிரச்சனையே ஆகும். இந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா எப்படி அவங்க கேம் விளையாட முடியும், எப்படி மக்கள்கிட்ட வந்து அவங்க அன்பை எதிர்பார்க்க முடியும்? ஷிவானி வந்து ரொம்ப பொசசிவாக இருக்காங்க. அட் த சேம் டைம் பாலா எந்த விஷயம் சொன்னாலும் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. இந்த விஷயம் பார்க்கும் போது நமக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன் பாலா வந்து ஜென்யூனாக விளையாடும் போது இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, இதுக்கு பாலாவே பரவாயில்லையே அப்படின்னு நமக்கு தோண வைக்குது. அதே மாதிரி அனிதா ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப தலையாட்டி பொம்மை மாதிரி ரம்யா பாண்டியன் தலையாட்டிக்கிட்டே இருக்காங்க. அது சரியா தவறான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அது எந்த இடம் சொல்கிறேன்னா, இந்த கடலைப்பரப்பை ஊற வச்சாங்க பார்த்தீங்களா நம்ம அனிதா, சாம்பாருக்காகவோ பொங்கலுக்காகவோ. ஸோ அந்த இடத்துல தாங்க ரம்யா பாண்டியன் தலையாட்டிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த வீட்டில் இப்போ பெண்கள் எல்லாம் ரொம்ப பிடிவாதத்தனமாக இருக்காங்க. யாருமே ஸ்போர்ட்டிவாக இல்லை, யாருமே அக்கறையாக இல்லை. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தான் கொஞ்சம் ஓரளவு சமையல் தெரியும். ஸோ பொருட்களை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்தில் தான் வந்து பாலா வந்து சொன்னார். ஆனால் அந்த இடத்துல அது பாலாவுக்கே ரிவர்ஸ் ஆச்சு. ஸோ அது பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரால் இந்த சீசன்லேயே கேப்டன்சியை ரொம்ப ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணது வந்து பாலா தாங்க. பாலா வந்து எல்லாருக்கிட்டேயுமே ஃபேவரிசம் காட்டாமல் சூப்பராக ஒரு கேப்டன்சியை பண்ணார். அடுத்து கேம் பார்த்தீங்கன்னா, கேமை கூட அவர் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து ரொம்ப பொறுமையாக யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாமல் பொறுமையாக அவர் கேமை விளாண்டார். ஆனால் அவர் நேரம் எப்போ கேம் விளாண்டாலும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. ஒன்று அவர் கீழே விழுந்துடுறாரு, இல்லை கேம் தப்பாக போயிடுது, இல்லை அவருக்கு லக் இல்லாமல் ஆயிடுது. அப்படி தான் இந்த கேபி விஷயமும் நடந்தது. அந்த பால் டாஸ்கில் ஸ்கோர் எல்லாம் போயிடுச்சு, ஆனால் அவர் கிவ் அப் பண்ணாமல் அவர் கேம்குள்ளே தான் சூப்பராக விளையாடிட்டுருக்காரு. லெட்ஸ் சீ. ஆரி விஷயத்தில் எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க. ஆரியை கத்துறாங்க, திட்டுறாங்க, குத்துறாங்க, ஆனால் எப்படி அந்த மனுஷன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு பஸ்ட் அவுட்டே ஆகாமல் இருக்காருன்னு தெரியல. ஐயையோ, எங்களால் இல்லை இல்லை என்னால் அந்த மாதிரி இருக்கவே முடியாதுப்பா. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை அதுவாக இருந்தாலும் சரி, அடக்கி வைக்கக்கூடாதுன்னு வாங்க. அப்படி வச்சுக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போய்டும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பாயிண்டில் ஆரி வந்து பஸ்ட் அவுட் ஆனால் கூட தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே. ஆரி ஆனால் பாவம் ரொம்ப வெகுளித்தனமாக அவர் வந்து வீட்டில் இருக்கிற கண்டஸ்டன்ஸை நம்பி அவருக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துகிறாரு. அது தப்பாக இருக்கட்டும், இல்லை அவரோட கவலையாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் சொல்லிடுறாரு. ஆனால் அது ஆரி ஸ்ட்ராட்டஜி நினச்சி பண்ணாருன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் அது வெகுளித்தனமாக அவர் பண்ணிகிட்டு இருக்காருனாலும் அதை அவர் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ராங்காகவே ஒரு விஷயம் தெரியுது, ரம்யா வந்து பர்டிகுலராக வந்து ஆரியை தாக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒன்றுமே இல்லை, இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிட்டப்புறம் அந்த சாண்டா கிளாஸ் வந்து அந்த ஒரு சேரில் உட்காந்துருப்பாங்க, அந்த இடத்துல ஆஜித் மேலே கையை போட்டுக்கிட்டு தேவையே இல்லாமல் பண்ணாங்க ஒரு விஷயம். இந்த வீட்டில் ஒருத்தர் நாமினேட் பண்ண போனார், வீட்டில் இருக்கவங்க எல்லாரை பற்றியும் பேசிட்டு கடைசியாக ஒருத்தரை நாமினேட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அது யார் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த இடத்துல நம்ம ஆஜித் சொல்லணுமா? சிங்சாங் சிங்சாங். அவர் வந்துட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தார். பட் அதெல்லாம் பார்க்கும் போது ரம்யாக்கே தெரியவனவா மக்கள் நம்மளை வேறு மாதிரி நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு, எதுக்காக தேவையில்லாமல் அப்படி தாக்குறாங்கன்னே தெரியல. பட் ஆரி எந்த இடத்துலையுமே ரம்யா பாண்டியனை பர்சனலாக தாக்குனதும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. ஸோ அது ஆரியை பார்க்கும் போது எனக்கு ஓகே அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஆரி மேலே ஒரு கோபம் பொறாமையோடு தான் இருக்காங்கன்னு ஒரு இடத்துல தெரிஞ்சுது. அது எங்கன்னா, இந்த பால் விளையாடி முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கும் போது பிடிச்சவங்களுக்கு தான் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல உடனே எல்லோரும் தாக்க வந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆரி வந்து, ஐயோ எப்பா நான் பால் பிடிச்சவங்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னார். தட் வாஸ் சூப்பர் மூவ் பை ஆரி. ஸோ ஆரி வந்து கரெக்டாக போயிட்டுருக்காரு அந்த ட்ராக்ல, அவர் சூப்பராக இன்னும் போகணும் அப்படின்றது நம்மளோட விஷ். ரியோ எப்படி நம்ம இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் பார்த்தோமோ அதே மாதிரி அவரோட ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகிடுச்சோன்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அர்ச்சனா போனதுலேருந்தே அவரோட குரூப் மேலே அவருக்கு ஒரு பொசசிவும் இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து குரூப்பிசமில் இப்போ இருக்காங்க.
இந்த குரூப்ல வந்து மெயினா சோமு கேபி ரியோ, ஆனா பின்னாடி கொஞ்சம் அப்படியே ஒட்டிக்கிட்டே போறது யாருன்னு பாத்தீங்கன்னா ரம்யா அண்ட் ஆஜித். இவங்க இந்த மாதிரி விளையாண்டாங்கன்னா பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா போர் தான் அடிக்கும், சகிக்கவே சகிக்காது. அதே மாதிரி ஆஃப்டர் ஆல் ஒரு கேம் ஷோ தான் இது, இதை யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். உள்ளே இருக்கவங்களும் ஏன் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிறாங்க? ஆரி மேலே எதுக்கு ரியோ இவ்வளோ ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுறாருன்னு தெரியல. சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் தான் கேட்டார் ஆரி, பிரதர் நான் வந்து ஒரு பாலை தான் விட்டேன், நீங்கள் மூணு பாலை விட்டீங்க, ஆனால் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்கிறீங்க, எனக்கு வேலிடான ஒரு ரீசன் கொடுங்க அப்படின்னு. அப்படி கேட்ட உடனே நம்ம ரியோ வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யாராவது வேலிடாக க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து அப்படியே அப்படியே நழுவுறதுக்கு ட்ரை பண்ணுவார். எந்திரிச்சு போயிட்டு எங்கப்பா யாரையும் காணும், எங்கப்பா யாரையும் காணும்னு எப்போ பார்த்தாலும் அவங்க கேங் இருக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லை சப்போர்ட் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி ரியோவோட ஆட்டிடியூட் மாறுதுன்னு தெரியல. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், சிங்கம் சிங்கிளாக தான் விளையாடும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு இப்போ யார் ஃபைனலிஸ்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. நான் இந்த ஷோவை பார்த்து என்னோடய பர்செப்ஷனில் என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்த வரைக்கும் தான் நான் சொல்கிறேன், இன்னமும் டேஸ் இருக்குது, பட் இப்போ யார் நாலு பேர் வருவீங்க நீங்கள் கேள்வி கேட்டனால நான் சொல்கிறேங்க. ஒன்று ஆரி, அப்புறம் பாலா, அடுத்தது ரியோ. விஜய் டிவி ஆள் யாராவது உள்ளே இருக்கணும்னு சேனல் நினச்சாங்கன்னா ரம்யா இருக்கலாம், இல்லைனா சோமு. ஸோ நாலு மெயில் வந்தாங்கன்னா சீசன் ஒன் மாதிரியே நாலு மெயில் கண்டஸ்டன்ஸை பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க நாலு பேர் தான் டிசர்விங் நினைக்கிறேன் ஃபைனலிஸ்ட்டுக்கு இப்போது வரைக்கும் நான் பார்க்கும் போது. ஏன்னா சோமு கூட கேம் கொஞ்சம் நல்லா தான் விளையாடிட்டு இருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அப்படி இப்படியே பேசினா கூட அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி பெண்கள் யாருமே வந்து அவங்க கேமை சரியாக ஃபோக்கஸ் பண்ணுறதா தெரியல, அவங்களுக்குள்ள வாக்குவாதம் சண்டைகள் இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எல்லாம் என்ன கேள்வி கேட்டிருந்தீங்க, சுஜா யார் உங்கள் ஃபேவரேட் இந்த சீசனில் அப்படின்ட்டு. எனக்கு எல்லாருமே ஃபேவரேட் தான், யாரும் ஃபேவரேட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இது ஆஃப்டர் ஆல் ஒரு கேம் ஷோ, உள்ள கண்டஸ்டன்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். ஏன்னா இது நம்மளோட ஃபேவரேட் கேம் ஷோன்றனால யார் வேணால் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேங்க. நம்ம பிக்பாஸ் சீசன் ஒன் பெரிய அளவில் ஹிட் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் தாங்க. பிக்பாஸ் வந்து எல்லாரையும் வழி நடத்தின முறையும் சரி, எங்ககிட்ட வந்து அவர் நடந்துக்கிட்ட விதமும் சரி, அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. பிக்பாஸ் பார்க்கும் போதும் சரி, அவர் வாய்ஸை கேட்கும் போதும் சரி, எங்களுக்கே ஒரு பொறுப்பு இருந்தது, ஒரு பயம் இருந்தது, நாங்கள் அந்த மாதிரி இருந்தோம். தேர்ட் சீசனில் கூட பிக்பாஸ் ரொம்ப ஃபன்னாக இருந்தார், அது கூட ஓகே, அது கூட ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த சீசன் ஃபோரில் பிக்பாஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுறாருன்னு தோணுதுங்க. அதை ஒரு கண்டஸ்டன்ட் ரொம்ப வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு வார வாரம் வர கமல் சார்கிட்ட ரொம்ப வளைஞ்சி கொலைஞ்சி நெலிஞ்செல்லாம் பேசும்போது நமக்கு ஒரு சகிப்புத்தன்மையை கொடுக்குது. ஸோ பிக்பாஸ் தான் இதுக்கு முன் உதாரணமாக இருந்திருக்காரு. நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா மீதி விஷயம்லாம் சூப்பராக ஃப்ளோவில் போகும் பிக்பாஸ். ஸோ இதை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் டைமாக பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் பார்க்கும் போது சூப்பராக இருக்குது, பயங்கர பாசிட்டிவிட்டியாக இருக்குது. கிறிஸ்மஸ் அப்படின்னாலே லவ், ஷேரிங், அதுக்கப்புறம் வந்து அன்பு, மெயினாக அன்பு தாங்க. இது வந்து ஒரு கேம் ஷோ தான், நம்ம எல்லாரையும் வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கோம், குறைகளை சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன் மேலே கூட உங்களுக்கு குறைகள் இருக்கலாம், கோபம் இருக்கலாம். ஸோ எனக்கு கூட வேறு யார் மேலேயாவது இருக்கலாம், இது காமனாக ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அன்பாக பாசமாக முக்கியமாக சமாதானமாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வரப்போகிற வாரங்களில் என்ன நடக்குது, என்ன மாற்றங்கள்லாம் இருக்குன்றதை பார்ப்போம். Until then, signing off from Suja's Secret Room. Merry Christmas and love you all.